Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுதா சமையலறையில நம்ம பார்க்க போறது இஞ்சி துவையல். போன வீடியோ வந்து சொதி பார்த்தீங்க, அதுக்கு ஏத்த சைட் டிஷ் அதை எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் போட்டு இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி நல்லா வறுத்தாச்சு, நல்லா ப்ரவுன் கலர் ஆயிடுச்சு. அதை எடுத்து இஞ்சி வறுத்தாச்சு, அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி வத்தல் வறுத்து எடுத்துக்கலாம். வத்தல் வறுத்தாச்சு, இப்போ தேங்காய் வறுத்துக்கலாம். தேங்காய் வறுத்து எடுத்தாச்சு, அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு, இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வறுத்த மிளகாத்தூள் போட்டாச்சு. மிளகாய் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். புளி போட்டுக்கோங்க, தேங்காய் போட்டுக்கோங்க, இஞ்சி போட்டுக்கோங்க, உப்பு போட்டு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சுன்னா இஞ்சி துவையல் ரெடி. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு, அதை வதக்குறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அரைச்ச இஞ்சி துவையில் வதக்கிக்கிடலாம். அரைச்ச இஞ்சி துவையில் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். வதக்கி எடுத்து வச்சாச்சுன்னா தோசைக்கு கூட நீங்கள் நல்லா தொட்டு சாப்பிட்லாம். இது சொதிக்கு வந்து நல்ல சைட் டிஷ்ஷு. ஏன்னா சொதி வந்து உங்களுக்கு தேங்காய் பால் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால, இஞ்சி சேர்க்கறதுனால அது செமிக்கிறக்கூடிய கண்டென்ட் உண்டு. ஆனால் இஞ்சி துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சுதா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கீழே உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ண